யுத்த குற்றம் குறித்த ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் வடமாகாண சபையில் பிரேரிக்கப்படவிருந்த பிரேரணை பதினான்காம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கூறியும் இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் எடுக்க வேண்டும் என கூறியும் இந்த பிரேரணை முன்வைக்கப்படவிருந்தது வடமாகாண சபையின் எண்பத்தி ஆறாம் அமர்வு இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது இந்த அமர்விலேயே இந்த பிரேரணையை மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் பிரேரிக்க இருந்தார் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குழு எதிர்வரும் சனிக்கிழமை பதினோராம் தேதி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு ஜெனீவா விவகாரங்கள் தொடர்பாக பவுனியாவில் சந்தித்து கலந்துராடவுள்ளனர் இந்நிலையில் அந்த கலந்துரையாடலின் பின்னர் இந்த விடயத்தை கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் என தீர்மானிக்கப்பட்டதற்கிணங்க பிரேரணை இன்றைய அமர்வில் பிரேரிக்கப்படவில்லை எனினும் எதிர்வரும் பதினான்காம் தேதி வடமாகாண சபையின் விசேட அமர்வு ஒன்றை கூட்டி அதில் இந்த பிரேரணை குறித்து ஆராய்வதென தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரேரணையானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தில் இலங்கை அரசாங்கமும் அனுசரணை வழங்கி நிறைவேற்றிய தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த கோரியும் அது தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறும் வகையில் பிரதானமான ஆறு கோரிக்கைகளை கொண்டதாக அமைக்கப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது